மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள முத்தலாக் மசோதாவை வன்மையாக கண்டிப்பதுடன் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்திலே அரசியல் சாசனம் அடங்கியுள்ள உரிமைகளை மீறி மத்திய அரசு தலையிடுவதை கண்டிப்பதுடன் முத்தலாக் மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக முஸ்லீம்களின் பிரதிநிதிகளாக அகில இந்திய அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்திடம் எந்த கருத்துக்களும் கேட்கப்படவில்லை. முஸ்லீம் பெண்கள் அமைப்புகளிடமும் எந்த கருத்துக்களும் கேட்கப்படவில்லை. முஸ்லீம் உலமாக்களிடம் எந்த கருத்துக்களும் கேட்கப்படவில்லை என்பதை கோரிட்டு காட்டுவதுடன் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற்றிட வேண்டும், முஸ்லீம்களுடைய விவகாரத்திலே தொடர்ந்து பாரபட்சமான போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கேட்டுக்கொள்கின்றது. அதேபோன்று தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 ஆண்டுகள் கழித்த ஆயுள் சிறைவாசிகளை முன் விடுதலை செய்வோம் என்று அறிவித்துள்ளார்கள். அந்த அறிவிப்பை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வரவேற்கின்றது. இது வெறும் அறிவிப்பாக நின்றுவிடாமல் உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்றும் அப்படி செயல்படுத்திடும் போது எந்தவிதமான பாரபட்சமும் காட்டப்படக்கூடாது. ஏனெனில் கடந்த காலங்களில் இதுபோன்று ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படும் பொழுது முஸ்லிம்கள் இல்லை என்பதும் முஸ்லிம்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதையும் கவனத்திலே கொண்டு இந்த விஷயத்திலே நீதியுடன் அரசு செயல்பட வேண்டும். அரசியலுக்கு யார் வேண்டுமானும் வரலாம், ஜனநாயக நாட்டிலே அதுக்கான உரிமைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்திட வேண்டும். தமிழர்களுடைய விஷயத்திலே தமிழ் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது ஜல்லிக்கட்டு பிரச்சனை தொடங்கி பல பிரச்சனைகளிலே அவர் மௌனத்தையே பதிலாக அளித்திருக்கின்றார். அதே போன்று மதவாத அரசியல் குறித்தும் பாசிச சங்கபரவார சக்திகளுடைய அரசியல் குறித்தும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். கலைஞரை சந்தித்திருக்கின்றார், அதை போன்று ஆன்மீக அரசியல் என்பதற்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதில் மதவாத அரசியல் குறித்தான எந்த விதமான தெளிவான நிலைப்பாட்டையுமே எடுக்கவில்லை என்பதுதான் எல்லோரும் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது.